அன்புக்குரிய சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளான அன்பின் வாழ்த்துக்கள். வேதாகம பாடங்கள் தொகுதி 5, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே ஒப்புரவாகுதல். அத்தியாயம் 13, தலைப்பு ஒப்புரவாகுதலினால் உண்டாகும் நித்திய ஜீவனுக்கும் சாகாமைக்கும் உரிய நம்பிக்கை. பக்கம் 545 முதல் 554 வரை. நித்திய ஜீவனுக்கான மனுக்குலத்தின் நம்பிக்கை எனும் தலைப்பின் கீழ் காணலாம். அறிவியலில் மிக சிறந்த தேர்ந்த விஞ்ஞானிகள் பலரும் ஜீவன் என்பது சிருஷ்டிகரால் கொடுக்கப்பட்ட ஓர் ஈவு அல்ல என்று நிரூபிப்பதற்கு பல வகைகளிலும் முயற்சி மேற்கொண்டு பரிணாமவாதம் போன்ற பல கொள்கைகளை பரப்பிவிட்டனர். கொள்கை அளவையே நுண்ணோக்கியால் மட்டுமே காணக்கூடிய சிறிய புழுவிலிருந்து படிப்படியாக வளர்ந்து இப்போது இருக்கிற பிராணிகள் மனித நிலைமையை அடைய பெற்றது என்று நிரூபிக்க முயற்சி மேற்கொண்டு ஓரளவு வெற்றியும் பெற்றுள்ளனர். பேராசிரியர் ஹக்லே என்பவர் சரீரத்திற்கு அடிப்படையான ஒன்று புரோட்டோபிளாசம் என்று கண்டுபிடித்தார். இப்படி உயிருக்கு காரணமான ஒன்று மற்றொன்றை சார்ந்திருக்கிறது என்று கண்டறியப்பட்டால் சிருஷ்டிகர் கடவுள் என்ற கொள்கை மெல்ல மங்கி முற்றிலும் மறைந்துவிடும். ஆனால் அறிவியலார் இந்த புரோட்டோபிளாசம் என்ற உயிரின் அடிப்படை உயிரற்ற பொருளிலிருந்து உயிரோட்டத்தை எப்படி பெறும் என்று நிரூபிக்க முடியவில்லை. இதனால் அறிவியலாளரும் கூட உயிருக்குரிய முழு முதற் பெறும் காரணத்தை கண்டு சொல்ல இயலவில்லை. ஆனால் பயபக்தியுள்ள வேத மாணவர்கள் எல்லாவற்றிற்கும் ஜீவ ஊற்றும் காரணமாய் இருப்பவர் தேவனே என்பதை தெளிவாக அறிந்து ஐயமில்லாமல் அறிக்கையிடுவார்கள். அவரிடமிருந்தே உயர்நிலையில் உள்ள மனிதனும் தாழ்நிலையில் உள்ள விலங்குகளும் ஜீவ சுவாசத்தை பெற்றனர். இதன் கருத்து விளக்கத்தை அப்போஸ்தலர் பிதாவாலே சகலமும் உண்டாகியிருக்கிறது, அவர் குமாரன் மூலமாகவே சகலமும் உண்டாயிருக்கிறது, அவர் மூலமாய் நாமும் உண்டாயிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 8:6. இயற்கை என்ற புத்தகத்தின் வாயிலாக ஒரு சிருஷ்டிகளை பற்றிய ரூபகாரங்களை கிறிஸ்தவன் காண்பதோடு மட்டுமல்ல, வேதாகமம் வெளிப்படுத்துகின்ற சிருஷ்டிகளையும் சிருஷ்டிப்புகளையும் காண்கிறான். நமது ஆதி பெற்றோரை தேவனே படைத்தார் என்று கிறிஸ்தவன் ஏற்றுக்கொள்கிறான். தேவனே அவர்களுக்கு ஜீவனை அளித்ததுடன் அவர்களை போன்ற ஆத்மா உணர்வுடைய சந்ததியை பெருக செய்தார் என்றும் விசுவாசிக்கிறான். மிருகங்களின் சிருஷ்டிப்புக்கும் இதே செய்முறை ஒழுங்குகளை தேவன் கொடுத்திருக்கிறார். ஏதேனை திரும்பி பார்ப்போமே ஆகில் அங்கு ஆதாமும் ஏவாலும் பூரண நிலையில் இருந்தனர். தங்களை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாக நுண்ணறிவும் ஒழுக்கமும் உடையவர்களாக காணப்பட்டனர். அதனால் அவர்கள் தங்களுக்கு கீழ்பட்டிருந்த மிருகங்களுக்கு மேலான அறிவோடு இருந்தனர். அவர்கள் உயர்ந்த ஆத்மா உடையவர்களாக உயர்ந்த நேர்த்தியான ஜீவிகளாய் இருந்தனர். தேவன் மனிதனை இவ்வாறு உயர்ந்த நிலையில் சிருஷ்டித்ததின் நோக்கம் என்ன என்று நாம் வினவுகிறோம். தேவன் மிருகங்களை சிருஷ்டித்ததின் நோக்கம் தங்கள் இனத்தை அபிவிருத்தி செய்துவிட்டு சில காலம் இருந்து அவைகளுக்கு இடம் கொடுத்துவிட்டு மறுத்துவிட வேண்டும் என்பதே. இந்த மிருகங்கள் எல்லாம் மனிதனுக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்பதே. மனிதனும் அவைகளை கிருபையாக ஆண்டு கொண்டான். ஆனால் மனிதனை பற்றிய நிலைமை என்ன? மனிதன் மிருகத்தை போல சாவதற்கு படைக்கப்பட்டானா? சாகாமை நிலையிலும் மனிதன் சிருஷ்டிக்கப்படவில்லை. மனிதனிடத்திலே சாகக்கூடாத நிலைமை ஒன்றும் தேவனால் அருளப்படவில்லை என்பதை இதுவரையில் பார்த்தோம். தேவனுடைய நிபந்தனைகளுக்கு உட்பட்டு ஜீவிப்போருக்கு நித்திய ஜீவன் உண்டு என்பதற்கு ஏராளமான வேத ஆதாரங்கள் உண்டு. இப்படிப்பட்ட சாகாமை வாய்ந்த அதிகாரத்தையோ வல்லமையோ சுபாவ இயல்பையோ தேவன் வழங்கவில்லை. தேவனுடைய சித்தம் நோக்கம் ஆகிய அவருடைய கிருபையினாலே மாத்திரம் ஒவ்வொரு அசைவும் இயக்கமும் பிழைப்பும் நடைபெறுகிறது. சில வேளைகளில் மேலோட்டமாக சிந்திப்பவர்கள் மனிதன் சாவை காண்பதில்லை, அழியாமை உள்ளவன், ஏனெனில் அறிவியல் கூற்றுப்படி பொருள்கள் அழிக்க முடியாதவை என்று மேற்கோள் காண்பிக்கிறான். பொருள் என்பது ஒரு மனிதனோ அல்லது ஆத்மாவோ அல்லது ஜீவியோ அல்ல, ஏனெனில் அது ஒரு பொருளாய் இருக்கிறது. சரீரங்கம் என்பது ஒரு பொருள், ஆனால் அது உயிருள்ள ஒரு மனிதனாக மனிதனின் சரீரமாக இருக்க வேண்டுமானால் அதற்கு விசேஷ அமைப்பு இயங்கும் தன்மை இன்றியமையாதது.
அது மனிதனோ ஜீவாத்மாவோ ஆக வேண்டுமானால் அதில் ஜீவாவி செலுத்தப்பட வேண்டும். உடல் உறுப்புகளின் இயக்க கோட்பாடு அழிக்க முடியாதது என்பதை எவரும் வாதிட மாட்டார்கள். எனவே சிந்திக்கக்கூடிய எவரும் உடல் உறுப்புகளின் இயக்கம் அல்லது ஆத்மா அழிக்கப்படக்கூடியதே என்பதை ஒத்துக்கொள்ளுவார்கள். இந்த அபத்தமான சிந்தனையை சிந்திக்காமல் ஏற்றுக்கொண்டு விட்டால் அற்பமான பூச்சி புழுக்கள் எல்லாவற்றிற்கும் கூட சாகாமை உண்டென்ற தப்பறையான எண்ணம் தோன்றிவிடும். அசைவுள்ள பொருளை அழிப்பதற்கும் அசைவில்லாமல் இருக்கக்கூடிய பொருளை அழிப்பதற்கும் இடையே மிகுந்த வேறுபாடுகள் உண்டு. தேவன் நமது ஆதி பெற்றோருக்கு கொடுத்த வாக்கு தத்தமாவது தேவனுடைய குமாரனாக தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் வரையில் அவனுடைய ஜீவன் பாதுகாப்பாக தொடர்ந்து இருக்கும் என்பதே. கீழ்ப்படியாமல் போகும்போதுதான் அவன் மரணத்தில் ஆழ்த்தப்படுவான். அதாவது அவன் ஆத்மா இல்லாமல் போகும். நமது ஆதி பெற்றோர் இப்படி கீழ்ப்படியாமல் போனதுதான் பாவத்தின் சம்பளமாக மரணத்தின் தீர்ப்பை பெற்றனர் என்று வேதாகமம் தெளிவாக கூறுகிறது. இந்த தீர்ப்பினை குறித்து கர்த்தர் கூறிய வார்த்தையை நாம் நன்கு கவனித்தாக வேண்டும். தேவன் உயிரற்று வெறும் கரணத்தை நோக்கி உயிரடையும் முன்பே இந்த தீர்ப்பை கூறவில்லை. ஜீவ சுவாசத்தை நோக்கி தேவன் தமக்குத்தானே இந்த தீர்ப்பை சொல்லிக் கொள்ளவும் இல்லை. இந்த ஜீவ சுவாசம் ஜீவன் தரக்கூடிய சக்தி தரக்கூடிய ஒரு வல்லமையே அல்லாமல் அது கூர்மையான அறிவுடையதல்ல. ஆதாம் ஜீவாத்மாவாக முழுமையாக படைக்கப்பட்ட கூர்மையான அறிவுடைய உணர்வுள்ளவனான பின்பே தேவன் அவனிடம் பேசினார். இவ்விதமாக ஜீவனும் அறிவும் உள்ள ஆத்மாவிடம் தீர்ப்பு சொல்வதே காரண காரியத்திற்கும் தர்க்க ரீதியாகவும் சரியானதாக இருக்கும். இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கவனிப்போமாக. இதை குறிக்கும் நாளிலே நீ சாகவே சாவாய். ஆதாம் தேவ கட்டளையை மீறின உடனே கட்டளையின்படி மரண தீர்ப்புக்கு உட்பட்டவனாகிறான். அந்த சட்டத்தின்படி அவன் ஆத்மா மரித்தாக வேண்டும். கர்த்தர் தமது தீர்ப்பின்படி ஆதாம் கட்டளையை மீறின உடனே மரிக்க செய்திருக்கலாம். ஆனால் அதற்கு மாறாக அவன் தொடர்ந்து ஜீவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய சலுகைகளை நீக்கி படிப்படியாக சாகும்படியாக செய்தார். ஜீவ விருட்சத்தின் கனியை அன்றாடம் புதித்துக் கொண்டிருந்தால் அன்றாடம் ஏற்படுகின்ற தேய்மானத்தில் அது சரி செய்து கொண்டே வரும். மனிதன் மீறுதலுக்குட்பட்ட உடனேயே ஜீவ விருட்சத்தின் கனி அவனுக்கு கிடைக்க கூடாதபடி செய்யப்பட்டது. அவனுக்கு கீழ்நிலையில் உள்ள பிராணிகளுக்கொப்பாக அவனும் மரணத்திற்குட்பட்டவனானான். இருந்த போதிலும் மனிதனை பொறுத்தவரையில் மரணம் என்பது சாபமாக கருதப்பட்டது. ஏனெனில் தெய்வ ஒழுங்கை மீறுகிறதினால் மரணம் உண்டாகிறதினால் அது சாபம் என கருதப்படுகிறது. அதன் காரணமாக பூமியில் அரசராக ஏற்படுத்தப்பட்ட ஆதாமுக்கு உண்டான மரணம் அவனுக்கு அடுத்த நிலையில் இருந்த பிரஜைகளுக்கும் விலங்குகளுக்கும் தொடர்ந்தது. அரசனே தன்னுடைய பரிபூரணத்திலிருந்து வீழ்ந்தமையால் அவனுக்கு கீழ்ப்பட்ட அனைவரும் பூரணத்தை இழந்தனர். தங்களுடைய பிதாவாகிய ஆதாமிடமிருந்து பாவம் செய்வதற்கு முன் ஆதாம் பெற்றிருந்த சலுகைகள் உரிமைகள் பூரண சரீரம் ஆகிய தேவ சலுகைகளை உரிமைகளை மீறுதலுக்கு பின் பிறந்த சந்ததியார் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே வேதாகமம் சொல்லுகிறபடி ஆதாமோடு அவன் சந்ததியாரும் பாவத்தினால் வீழ்ச்சியடைந்து மரணத்திற்குட்பட்டனர். தேவனுடைய சிருஷ்டிப்பின்படி தேவனுடைய சாயலில் நித்திய ஜீவனை எப்போதும் பெற்றுக்கொள்ளத்தக்க கூர்மையான அறிவுள்ள ஞானமுடையவனாய் உண்டாக்கப்பட்ட மனிதனுடைய ரட்சிப்புக்கு தேவனுடைய அனந்த ஞானம் அன்பு நீதி வல்லமை ஒரு திட்டத்தை கொடுத்திருக்கிறதா என்று நாம் பார்க்கிறோம். இதன் மூலம் அவர் தான் நீதியுள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமானாக்குகிறவருமாய் விளங்குகிறார் என்று காண்பிக்கிறார் என்று பார்க்கிறோம். ரோமர் 3:25. இந்த நம்பிக்கை ஒருபோதும் வீணாகாது. மனிதன் தான் இழந்து போன மேன்மையான நிலையை திரும்பவும் பெற கிறிஸ்துவின் மூலமாக மரித்தோரின் உயிர்த்தெழுதல் வழியாக தேவ மீட்பின் திட்டத்தை வேதம் எடுத்துரைக்கிறது. எல்லோரும் தேவ தயவை எளிதில் அறிந்துவிட முடியாது. ஒவ்வொன்றுக்கும் உரிய எல்லைகள் வரையறைகள் நிபந்தனைகள் நிறைவேற்றப்பட்டாக வேண்டும். ஆனால் இப்பேற்பட்ட பூரண நிலையை அடைய அதற்குரிய வாய்ப்பு அனைவருக்கும் வழங்கப்படுகிறது. ஆதாமின் சந்ததியாரில் கணிசமான பெருந்தொகையான ஜனங்கள் கிறிஸ்துவின் மூலமாக தேவன் ஏற்பாடு செய்திருக்கும் இந்த
நியாயமான நிபந்தனைகளுக்கு கட்டுப்படுவார்கள் என்று நாம் நம்புகிறோம். இப்படிப்பட்ட இரட்சகர் மீது விசுவாசம் வைத்து புதிய உடன்படிக்கைக்கு கீழ்ப்படிவார்கள். நமது கர்த்தர் தம்மிடம் கேட்கப்பட்ட வினாவிற்கு விடையளிக்காதது போல நாமும் இதற்கு பதிலளிக்க தேவையில்லை. இவர்கள் இயேசுவிடம் கேட்ட வினா, ரட்சிக்கப்படுகிறவர்கள் சில பேர்தானோ? லூக்கா 13:23. நமது கர்த்தர் எல்லோருக்கும் மீட்பு கிரயத்தை செலுத்துகிறாலே எல்லோரும் மீட்படைவார்கள் என்ற நற்செய்தியை அனைவருக்கும் எடுத்து கூறுவதே நமது கடமையாகும். இந்த மாபெரும் சத்தியத்தை ஏற்ற வேளையில் ஏற்ற காலத்தில் யாவரும் அறிந்து கொள்வார்கள் என்பதே வாக்குத்தத்தம். அவரிடமிருந்தே நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு எல்லோருக்கும் வழங்கப்படும். உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. யோவான் 1:9. 1 தீமோத்தேயு 2:4-6. போதகரின் வார்த்தையை கேட்கிறதற்கு காதுடைய எவருக்கும் திரும்ப திரும்ப நாம் சொல்லிக்கொண்டே இருந்தாக வேண்டும். அவரது வார்த்தைகள் இடுக்கமான வாசல்களாய் உட்பிரவேசிக்க பிரயாசப்படுங்கள். அநேகர் உட்பிரவேசிக்க வகை தேடினாலும் அவர்களாலே கூறாமற் போகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். வீட்டெஜமான் எழுந்து கதவை பூட்டின பின்பு அதனுள் நுழைய முடியாது. லூக்கா 13:24-25. அதாவது இந்த சுவிசேஷ யுகத்தில் ஒரே ஒரு அழைப்பு, அது பேரழைப்பாகிய பரம அழைப்பாகும். அது சுயத்தியாகமாகிய இடுக்கமான வாசலாகும். இந்த காலகட்டத்தில் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டிருக்கிற சாகாமையை சுதந்திரித்துக் கொள்ள எவ்விதத்திலும் அசதியாயிராமல் மிகுந்த உற்சாகமாய் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். இந்த யுகத்தின் இறுதியில் மகா பெரிய உபத்திரவம் வரும்போது நம்முடைய பரிசுத்தவான்களின் தேர்வு முடிவு பெறும். அவர்கள் மகிமைப்படுத்தப்பட்டார்கள் என்பதை உய்த்துணரலாம். இன்றைக்கு உலகத்திலே நடந்து கொண்டிருக்கிற அநேக உபத்திரவங்களை தவறாக கணக்கிட்டு அநேகர் பரம அழைப்பு முடிந்துவிட்டது என்று கருதி தங்களுடைய உடன்படிக்கையின் நிபந்தனைகளை நிறைவேற்றாமல் அசதியாய் போய்விட்டனர். 1000 வருட அரசாட்சியின் போது தேவனுடைய ரட்சிப்பின் திட்டம் ஆதாமின் சந்ததியாகிய பொதுவான மனுக்குலத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் நிறைவேற்றப்படும். ஆட்டுக்குட்டியானவரின் விலையேற பெற்ற ரத்தத்தினால் உத்தரையிடப்பட்டவர்களுக்கு புதிய உடன்படிக்கையின்படி நித்திய ஜீவன் அளிக்கப்படுகிறது. சுவிசேஷ யுகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிறுமந்தை என்கிற ஆட்டுக்குட்டியானவரின் மனைவி தவிர வேறு எவருக்கும் சாகாமை தெய்வீக சுபாவம் கொடுக்கப்படுவதாக எங்கும் சொல்லப்படவில்லை. ஆதாமுக்கும் அவன் பின் சந்ததிக்கும் முன்னின சீருக்கு கொண்டு வரப்பட்டு பூரண மனித சுபாவமும் நித்திய ஜீவனும் அருளப்படுகிறது. அப்போஸ்தலர் 3:19-21. ஆதாம் தேவ கிருபையிலிருந்து பாவத்திலும் மரணத்திலும் விழுந்ததற்கு முன்பிருந்த தேவசாயல் நிலைமைக்கு கொண்டு வரப்படுவார்கள். 1000 வருட இறுதியின் போது தேவ சட்டத்திற்கு கீழ்ப்படுகிற மனுக்குலத்தினர் ஆதாமினால் இழந்த யாவற்றையும் கிறிஸ்துவின் மூலமாக திரும்ப பெற்றுக் கொள்ளுவார்கள். அனுபவமும் அறிவுமாகிய ஆயுதங்களை தரித்தவர்களாயிருப்பதால் அவர்கள் ஆதாமை போல எந்த சோதனையையும் தாங்கக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நீதியின்படி ஒவ்வொரு தனிப்பட்ட நபரும் மனப்பூர்வமாகவும் வெளியரங்கமாக வெளிப்படுத்தி காண்பிக்க கூடியவர்களாகவும் தேவனோடு இசைந்து கீழ்ப்படுகிறவர்களாகவும் இருக்க வேண்டும். இப்படி இசைந்து கீழ்ப்படிந்திருக்கிறவர்களே 1000 வருட அரசாட்சிக்கு பிறகு இருக்கக்கூடிய யுகாயுகத்திலும் வாழ்வார்கள். மற்றவர்கள் 2வது மரணத்தில் ஜனத்தில் இராதபடிக்கு நிர்மூலமாக்கப்படுவார்கள். அப்போஸ்தலர் 3:23. 1000 வருட யுகத்தில் இனி மரணமும் கழுகையும் கண்ணீரும் இல்லாததற்கு காரணம் அந்த யுகத்தில் ஜெயம் கொள்ளுகிறவர்கள் சாகாமை என்கிற கிரீடத்தை சுதந்திரித்துக் கொள்வதால் அல்ல, ஆனால் அவர்கள் நீதி எது அநீதி எது என்பதையும் அதன் விளைவுகளையும் அறிந்து கற்றுக்கொண்டு தேவனுக்கும் நீதிக்கும் முழுமையான இசைவுடன் குணநலன்களை பெற்றிருப்பதால் தான் அவர்கள் பரீட்சையில் தேறினவர்களாதலால் இனியும் பாவம் செய்ய மாட்டார்கள் என்பதை நிரூபித்து காட்டுவார்கள். அவர்கள் வழி திறந்திருக்கும். அவர்களுக்கு இனி எந்த தண்டனையும் கிடையாது. அவர்கள் தம்மில் தாமே ஜீவனுடையவர்களாயிராமல் தேவனுடைய கிருபையின்படி ஆகாரத்தை சார்ந்து பிழைக்கிறவர்களாய் இருப்பார்கள். ஒப்பிடுக வெளிப்படுத்தல் 21:4-6.
ஏழாம் அதிகாரம் பதினாறாம் வசனம், மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் ஆறாம் வசனங்கள், சாபத்தினால் மனுக்குலத்திற்கு மரணம் உண்டானது. ஏதேனின் மனுக்குலம் பெற்றிருந்த உண்மையான ஆசீர்வாதங்களை திரும்ப பெற வேண்டுமானால் சட்டப்படி சாபம் நீக்கப்பட வேண்டும். ஆதாம் பூரண நிலையில் இருந்த போது ஏதேனில் பரதீசு நிலையில் இருந்தான். ஆனால் ஆதாமின் பின்சந்ததியாகிய தற்கால மனிதன் உள்ளத்தால் உடலால் ஒழுக்கத்தால் அபூரணாயிருப்பதனால் பரதீசில் வாழும் தகுதியை இழந்து விட்டான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பாவம் சாபம் மரணம் ஆகியவற்றிலிருந்து மனுக்குலத்தை மீட்டு தேவனோடு ஒப்புரவாக்கியதால் 1000 வருட அரசாட்சியின் போது மனுக்குலம் முந்தின சீருக்கு பழைய தேவ சாயலுக்கு ஜீவனை அளிப்பவரும் மீட்பருமாகிய கர்த்தராகிய கிறிஸ்துவால் மீட்கப்பட்டிருக்கும். மனிதன் சரியது தவறியது அதன் விளைவுகளை அனுபவ ரீதியாக ருசி பார்க்க வேண்டும் என்பதே தேவனுடைய நோக்கம். ஒருமுறை பாவம் செய்தால் அதன் தண்டனை மரணம் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்த பிறகு அவன் பாவம் செய்ய மாட்டான். இப்படி அனுபவபூர்வமாக கற்றுக்கொண்ட பாடம் வாழ்க்கையில் மீறுதலினால் பெற்ற மிகப்பெரிய தண்டனை நினைவில் எப்போதும் இருக்கும். 1000 வருட அரசாட்சியின் போது இவர்கள் தேவ நீதியை கற்றறிவார்கள். தெய்வீக குணங்களாகிய சத்தியம் நன்மை அன்பு மற்றும் எல்லா கிருமைகளையும் அறிந்திருப்பார்கள். எனவே அவர்கள் மனப்பூர்வமாக கீழ்ப்படைந்திருப்பார்கள். அவர்கள் நித்திய ஜீவன் என்ன என்பதை நன்குணர்ந்திருப்பதால் மகிழ்ச்சியோடு அதை வரவேற்க தயாராக இருப்பார்கள். இந்த அனுபவம் ஆதாமுக்கு கூட ஏற்பட்டிருக்காது. எனவே ஆதாமும் அத்தகைய அனுபவ ரீதியாக பாடத்தை கற்றுக்கொள்ள வாய்ப்பு இருந்திருக்காது. இந்த நோக்கத்திற்காகவே மரணம் பொதுவாக மனுக்குலத்திற்கு படிப்படியாக வந்தது. அதே போல் உயிர்த்தெழுதலும் படிப்படியானதாக இருக்கும். மரணமும் சீரழிவுமாகிய படு பாதாளமாகிய உளையான பாவ சேற்றிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டெழுந்து ஆதாமின் பூரண ஜீவ நிலைமைக்கு உயர்வதாக இருக்கும். மாசீக ஆவிக்குரிய ஆபிரகாமின் வித்தாகிய சிறு கூட்டத்தார் மட்டுமே தேவனுடன் இசைவாக கொண்டு வரப்படுவார்கள் என வேதம் கூறுகிறது. இது மட்டுமே மனுக்குலத்தின் பொதுவான காரியங்களிலிருந்து வேறுபட்டதாகும். கலாத்தியர் 3:29, எபிரேயர் 11:39-40 வசனங்கள். இதில் வேதாகமம் ஆவிக்குரிய வித்து அடைய போகிற சாகாம என்கிற விசேஷித்த தெய்வீக சுபாவத்தை வெகு பிரகாசமாக எடுத்து காண்பிக்கிறது. பொதுவான மனுக்குலத்திற்கு நித்திய ஜீவன் என்கிற தேவ ஈவு அளிக்கப்படுகிறது. யார் யார் தேவ கட்டளைக்கு மனப்பூர்வமாக கீழ்படுகிறார்களோ அவர்கள் அனைவரும் இவ்விதமான ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுவார்கள். எல்லோருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் தேவன் கூறுகிறபடி மரணத்தில் அழிக்கப்படுவார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 வசனம், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாவும். எசேக்கியேல் 18:4-20 வசனங்கள், குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஜீவனை உடையவனாய் இருக்கிறான். குமாரனை விசுவாசியாதவனோ ஜீவனை காண்பதில்லை. தேவனுடைய கோபம் அவனேல் நிலை நிற்கும். யோவான் 3:36 வசனம், புரசாதி மார்க்க கொள்கைகள் யாவற்றையும் விட தேவனுடைய வார்த்தையாகிய வேதம் கூறும் தத்துவங்கள் இந்த பாடத்தில் மட்டுமல்ல வேறு எந்த பாடத்திலும் ஆழமாகவும் மிக தெளிவாகவும் தகுத்தறிவு ரீதியிலும் விளக்கப்பட்டிருப்பதை நாம் காண்கிறோம். தேவன் நமக்கு கொடுத்த சத்தியத்திற்காக அவரை துதிப்போமாக. தேவ வல்லமையினாலே மனப்பூர்வமாக சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்ல இருதயத்தை நமக்கு தந்ததற்காக நன்றி நவிழ்வோமாக. பூமியில் உள்ள கோடான கோடி மக்களை தேவன் எவ்வாறு உயிர்த்தெழுப்ப போகிறார் என்று சந்தேகம் எழுகிறது. திரும்ப ஞாபகத்திற்கு வரும் தற்கால ஜீவி அனுபவங்களினால் ஒவ்வொருவரும் தாங்கள் யார் என்பதை அறிவதால் ஆதாயம் அடைவார்களா? மனிதன் ஒளிநாடாவில் தான் பேசியதை பாதுகாத்து வைத்து விரும்பும் போது அதை போட்டு கேட்பது போலவே முன் வாழ்ந்த மனிதர்களை மீண்டும் உயிர்த்தெழ செய்து அவர்களுடைய சிந்தனைகளையும் உணர்வுகளையும் அனுபவங்களையும் திரும்ப கொடுப்பது தேவனுக்கு மிக எளிதானதே. தீர்க்க தரிசனமான உயிர்த்தெழுதலையோ அல்லது முதல் பிறப்பை பிரதிபலிக்கும் வண்ணமாக தாவீது தேவனுடைய வல்லமையை குறிப்பிடுவது போல் தனது சங்கீதத்தில் கூறுகிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன்.
உமது கிரியைகள் அதிசயமானவைகள். அது என் ஆத்துமாவுக்கு நன்றாக தெரியும். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்பு உமக்கு மறையாய் இருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயங்களில் ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது. 139 சங்கீதம் 14-16 வசனங்கள். இத்துடன் 13 அத்தியாயம் முடிவுற்றது. இதனைத் தொடர்ந்து வரும் 14 அத்தியாயம் ஆகிய ஒப்புரவாகுதலின் அவசியம் சாபம் எனும் பாடத்தை பக்கம் 555 முதல் அடுத்த பாகத்தில் காணலாம். ஆமென்.